தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எப்படி எப்படி நீ போட்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது அதுவும் பெரிய சேனல்ஸ் மட்டும்தான் இந்த வேலை பார்க்குறாங்க க கம்மியாக இருக்கிற சேனல் நம்மளோட ஆன்சர் எல்லாத்தையும் முழுசாக போடுறதுனால நம்ம என்ன சொல்ல வரோம்னு ஆடியன்ஸுக்கு புரியுது இப்படி நான் பேசுறதே பாதியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு எப்படி புரியும்னு தெரியல அதுவும் முக்கியமாக தான் பெரிய சேனல்ஸ் மட்டும் தான் இந்த வேலை பார்க்குறாங்க அதுவும் நான் வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்து இன்டர்வியூக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி சொல்கிற முதல் வார்த்தை பர்சனல் விஷயங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறது டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஷன் யார் பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் யூடியூப்ல வந்து செம்ம வைரலாக பேசிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ப்ரோவோட இன்டர்வியூ ஸோ அவங்க சைடில் இருந்து நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க கண்ணியோட சைட்லேயும் அவங்க நிறைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம்லாம் ஸோ அதோட டைட்டிலை மட்டும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அவங்க மணி ப்ரோ வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் இருக்கலாம் ஸோ சும்மாவே அவங்க நார்மலாகவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க இப்போ என்னை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற உண்மையை வந்து முழுசாக காமிக்காமல் நான் சொல்ல போகிற உண்மையை வந்து பாதி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இது போடுற மூலமாக நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து ஆடியன்ஸுக்கு புரியாத அளவுக்கு வந்து போடுறாங்க இது வந்து ஒன்லி பெரிய சேனலில் மட்டும்தான் போடுறாங்க சின்ன சேனலில் பரவாயில்ல நான் சொல்ல போகிற விஷயத்தை இப்படியே கன்வெர்ட் ஆடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அழகாக போடுறாங்க அந்த பெரிய சேனல் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு கெச்சத்தனமான வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீசுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க மணி ப்ரோ அந்த வீடு தான் இப்ப செம்ம வேற போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு